இந்த மாதிரி ரோட்ஸ்லலாம் ஒரு வண்டி வந்துட்டாதாங்க ரொம்ப பெரிய இம்சை பார்த்தீங்களா, சொல்லி வாய மூடல. ஐயோ அல்ல வேலை ரோடு பாருங்களேன், ரெண்டு மலைக்கு நடுவில் குடஞ்சி ரோட்டை போட்டிருக்காங்க. என்னங்க ஊருது, வெதரை ப்ரிடிக்டே பண்ண முடியலைங்க. திடீர்னு மைனஸில் போகுது, திடீர்னு ஸ்னோ வருது, பயங்கரமாக கை வந்து கோல்ட் ஆயிடுச்சுங்க, கோல்ட் ஆகி ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. விக்ஸ் டப்பாவை எடுத்து கையில் அப்பி விட்டு நல்லா தேயி அப்படின்னாங்க. கல்லெல்லாம் பார்க்குறப்ப என்னை நோக்கி பாயும் தோட்டா மாதிரி, என்னை நோக்கி பாயும் கற்கள் மாதிரி இருக்குதுங்க. நீ கழுத கழுதைன்னு சொன்னோன்னா நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுவீங்க, ஏடா நீயே ஒரு கழுத, நீ கழுதையை பார்த்து வயப்படையறியா அப்படின்னு. வேறு லெவல் ஆஃப்ரோடிங் பாஸ். அப்படியே அந்த சைட்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி கிளாசியர்லேருந்து உருகி வர்றது சூப்பராக இருக்குது. லாட்ஸ் ஆஃப் பெபிள்ஸுங்க, இந்த இடத்துலலாம் பாருங்களேன் நிறைய பெபிள்ஸ் போட்டிருக்கிறாங்க, போட்டிருக்கல அதுவாக அமைஞ்சிருச்சு. இந்த தண்ணி அப்படியே குடிக்கலாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இட்ஸ் பியூர் ஃபில்டர்டு வாட்டர் ஃப்ரம் ஹிமாலயன். கேன் ஈஸிலி ட்ரிங்க் திஸ் வாட்டர் வித்தவுட் எனி ஃபியர். நல்லாயிருக்கும் தண்ணி. ஐ திங்க் நம்ம மறுபடியும் ஆஃப் ரோட்லேயே தான் போகணும்னு நினைக்கிறேன். திஸ் ரோட் இஸ் ஃபுல் ஆஃப் ரோட்ஸ். பாருங்க இந்த ஆஃப் ரோடுக்கெல்லாம் நம்மளுடைய வர்சீஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தோன்னு வச்சுங்களேன், ஏறு நின்றுக்கிட்டு சட சடதான்னு அடிச்சுட்டு போயிருக்கலாம். அப்புறம் ஏன்டா எடுத்துகிட்டு வரல அப்படின்னு கேட்பீங்க, உங்களோட மைண்ட் வாய்ஸ் புரியுது. ஸோ பேசிக்கலி அந்த ஏன் எடுத்துகிட்டு வரலன்ற நிறைய பார்த்து சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வில் டெஃபினெட்லி ட்ரை. ஆன் தி பெண்ட் கோ ஸ்லோ ஃப்ரெண்ட். உனக்கு எங்கே பிடிக்கிறானுங்கன்னே தெரியல அந்த கோட்டெல்லாம். ஆன் தி பெண்ட் கோ ஸ்லோ ஃப்ரெண்டு, வேறு மாதிரி கோட்டை எழுதுறாங்க. ஒருவேளை ஐஐடியிலேருந்து படிச்சிருப்பாங்களோ, ஐஐடி ஐஎம்எம்ல அத்தனை பேரும் மூலகாரனாக இருக்காய்யா. அங்கே முன்னாடி பாருங்களேன், அந்த இடம் மட்டும் நல்லா பளிச்சுன்னு தெரியுது, அந்த இடத்துல மட்டும் தான் சன் இருக்குது, மற்ற எங்கேயுமே சன் இல்லை. நான் கரெக்டாக 53 கிலோமீட்டருங்க திக்ஷீட்டுக்கு. எப்படி ரோடு இருக்குதுன்னா தெரியல, இப்படியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 2 மணி நேரம் ஆகும் திக்ஷீட் போக. கொஞ்சம் நல்ல ரோடாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் அழியராக போக முடியும். மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆகிருச்சுங்க, மாறி மாறி ஸ்னோ ரெயின், கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸுங்க. எப்படி கெஸ் பண்ணுறேனே தெரியல, இவ்வளோ நேரம் பயங்கர கோல்டாக இருந்துச்சு, இப்போ திடீர்னு மழை பெய்யுது. அங்கெல்லாம் பாருங்களேன் பயங்கர மழைன்னு நினைக்கிறேங்க, அங்கே பாருங்கள் முன்னாடி தெரியுதுங்களா. ஆனால் நாங்கள் காரத்துங்களால் உண்மையாலுமே வி ஆர் ப்ரிட்டி லக்கி. இன்றைக்கி பயங்கர ஸ்னோஃபால், ஒரு 15-20 நிமிஷம் கொட்டி தீர்த்துருச்சு. அந்த 20-25 மினிட்ஸுமே அங்கே தான் இருந்தோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஐ திங்க் ரிவர் கிராசிங்னா அது இருக்குதுன்னு தெரியல, ஐ திங்க் ஸோ தெர் ஷுட் பி சம் ரிவர் கிராசிங், தெரியல. ஒரு சின்ன ரிவர் கிராசிங் இருக்குதுங்க, அதுலேயும் வந்து ரோடு போட்டாங்க, மேலே ரோட்டில் தான் போகுது. பட் ஸ்டில் ரிவர் கிராசிங் இஸ் ரிவர் கிராசிங் அப்படின்னு நம்ம மனசை தேர்த்திக்க வேண்டிதான். அப்புறம் அந்த ரிவர்ஸ் லைட்டாக போகுது, அங்கேருந்து மேலேருந்து வருது தண்ணி. இந்த இடத்துல தான் நிறைய பைக்கர்ஸ் நிற்கிறாங்க, நம்மளும் நிற்கிறோமா, வேண்டாம் இப்போ தான் சாப்பிட்டோம் இல்லையா, வில் ரைட். நிறைய ஃப்ளாக்ஸ் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க, ரிவர் இந்த இடத்துல ஓடுது. குளிரும் பட்டாசு கலப்புது, வேற மாதிரி இருக்குது. அப்பா இவர் வேற வழி விட்டா தான் நம்ம போக முடியும். இந்த மாதிரி ரோட்ஸ்லாம் ஒரு வண்டி வந்துட்டாதாங்க ரொம்ப பெரிய இம்சை. ஒன்றுமே தெரியாது, கேட்கவும் கேட்காது. இந்த வண்டி வருதா பார்த்தீங்களா, சொல்லி வாய மூடல.
நமக்கு இன்னும் 45 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுங்க. இப்போ கொஞ்சம் ரோட்ஸ் பரவாயில்ல, அங்கே தான் ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க. நல்லா இந்த கோல்டு டெம்பரேச்சரில் வண்டி ஓட்டுறதே ரொம்ப பெரிய சிரமமாக இருந்துச்சு. அது மோட்டர் விலாகர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக டீஹைட்ரேஷன் பயங்கரமாக நடக்கும். நீங்கள் ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டு ஓட்டினீங்கன்னா ஃபைன். இங்கே தண்ணி குடிக்கவும் தோணவே மாட்டேங்குதுங்க. நம்ம வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை இதுவாக தான் இருக்குது. சோ கெஸ்ட் ஹவுஸ் கேம்பிங் சைட். ஓகே ப்ரோ, யுவர் அண்ட் கார் தும் ஆல்டிடியூட் 14,300. ஸோ நம்ம ஒரு 3000-4000 அடி கீழே இறங்கிட்டோம். ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் ஒன்று இருக்குதுங்க, இங்கேயே கேம்பிங்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரோட்ஸ் ஆர் வெரி நைஸ் இன் திஸ் வில்லேஜ். இந்த வில்லேஜ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்துங்கு. ஓகே கார்துங்கு, இந்த வில்லேஜ் பேரே கார்துங்கலாம். ஐயோ நல்ல வேலை, இந்த நேரம் போட்டிருப்பாங்க பொய்யாலே. ஹார்னே அடிக்காமல் வரோம், கொஞ்சமாக வந்து ஹார்ன் அடிச்சுருவாங்கடா. கேப்ரிகான் வண்டியா? இன்னும் 44 கிலோமீட்டரு, அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டரு, டோட்டலாக ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு. ஐயோ இங்கே தான் எல்லா வேனுமே நிற்கிது. டூரிஸ்ட் கேஃபிடேரியா கார்டன் வில்லேஜ். பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க வில்லேஜ். என்ன குளூர் தான், ஸ்னோ வேலி மிட்வே ரெஸ்டாரண்ட். ஓகே குளூர் தான் தாங்க முடியல. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம போகிற ரைட்ஸ் எல்லாமே பயங்கர வெயிலே இருக்கும், பட் இது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். ரோடு பாருங்களேன், ரெண்டு மலைக்கு நடுவில் குடஞ்சி ரோட்டை போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல இந்த சின்ன இடம் தான். கையெல்லாம் பயங்கர ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, பயங்கர கோல்ட் ஆயிடுச்சு. மூச்சு விட முடியாத அளவுக்கு கோல்டுலாம் சொல்ல முடியாது. ரோடெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பெட்ரோல் சேவ் பண்ணுன்னா வண்டியை பேசாமல் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். அது பாட்டுக்கு இழுத்துக்கிட்டு போகுது. ஃபுல்லாக கீழே தான் இறங்குது இல்லைங்களா, அதனால் நான் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டராகவே நான் வந்து இது கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அது பாட்டுக்கு இழுத்துட்டு போகுதுங்க. பட் நியூட்ரல் பண்ணலை, எனி டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் 5th கியரில் தான் போய்கிட்டு இருக்கேன். போகிற வழியில் இந்த ரோடு செம்மையாக இருக்குதுங்க. ஒரு மாதிரி பயங்கரமாக கீழே இறங்குது. கீழே வர டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ இந்த இடத்துல வந்து 21 டிகிரிஸ் காமிக்கிறேன் வண்டியிலேயே. ரோடு செம நேரமாக கீழே இறங்குது, பஸ் செம ஸ்டீப்பாக கீழே இறங்குது. யூ வாண்ட் ட்ரை திஸ் ரோட்? ஹே வி வில் ட்ரை, கம் ஆன். நோ 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 It's a shortcut. நல்ல ஆஃப் ரோடிங் பஸ், ஃபுல்லாக கீழே இறங்கி வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் எவ்வளோ பென்ஸ் வந்துட்டு கம்மியாயிடுச்சு. சூப்பர்ல, இன்னும் அது மாதிரி ஏதாவது ரோட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இறங்குவோம். அவரும் அப்படி தான் கீழே இறங்குறாரு. ஐ திங்க் நிறைய ரோட்ஸ் அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். வி கேன் ட்ரை தோஸ் டைப் ஆஃப் ரோட்ஸ். இந்த இடம் கொஞ்சம் நேரம் நிறுத்தணுங்க, செமையாக இருக்குது. க்ளவுஸ் எல்லாம் இப்படி வச்சோன்னா காற்றுல பறந்துருச்சு. என் க்ளவுஸ் கொஞ்சம் தூரம் அங்கே போய் விழுந்துருச்சு, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போய் எடுத்தோம். அண்ட் இன்னொரு இடத்துல அங்கே போய் நிறுத்தணும். நிறுத்தணுன்னு பார்த்தீங்கன்னா காற்றாலேயே தள்ளுது, அவ்வளோ ஃபோர்ஸாக காற்று அடிக்குது. நாங்கள் வந்து நிறுத்தினப்ப கொஞ்சோண்டு கூட காற்று இல்லை, நின்னோடனே பயங்கரமாக காற்று அடிக்குது. அப்பா டெம்பரேச்சர் வேறு பயங்கர இதாகிட்டே போகுதுங்க. எவ்வளோ ஸ்லோவாயாக வராங்க இவங்க ரெண்டு பேரும்.
What happened? Brake issue. Your bike? No, no, you have mechanic, so don't worry. He told me, wait 10 minutes. Yes, yes, yes. Ready. Huh? Okay. Pulama. All right. So inga irundhu kelambiyaachu nam adutha group vandhaachu. So we are the yeah. Yes. Yes, we are going this way. ரோட்ஸக்கானா மண்ணு தான் நிறையா இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ட்ராவல் பண்ணணும். ஏன்னா அப்படியே ரைட் சைடு பாருங்களேன், நல்லா பெரிய ரிவர், நல்லா பச்சையாக இருக்குது, நல்லா மண்ணு வேற நல்லா இந்த மண்ணாக இருக்குது. கீழே இறங்க இறங்க டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 25 degrees இங்கே வேகமாக வேர்க்குது. என்னங்க ஊருது, வெதரை ப்ரெடிக்டே பண்ண முடியலைங்க. திடீர்னு மைனஸில் போகுது, திடீர்னு ஸ்னோ வருது, திடீர்னு வேர்க்குது. என்னமோங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அங்கே எதுங்க ஆர்மி பேஸ் கேம்புங்க, இங்கே பாருங்களேன் கீழே வந்து ஆர்மி பேஸ் கேம்ப்லாம் இருக்கிறாங்க. நான் வந்து குடும்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஆர்மி பேஸ் கேம்ப் PCP 200 meters. எஸ் தி கேம்ப். இந்த இடம் பேர் தாங்க நூப்ரா வேலி. வி கேம் டு நூப்ரா வேலி. நூப்ரா வேலியில் என்ன இருக்குது, நூப்ரா வேலி, ஹண்டர், தீக்ஷித், இது எல்லாமே நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ நூப்ரா வேலியிலையும் வந்துட்டு ஆர்மி கேம்ப் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக டெம்பரேச்சர் இல்லை. ஸோ நூப்ரா வேலியில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் 21 kilometers ஹண்டருக்கு. எல்லாம் ஃபுல்லாக புழுதியாக தாங்க இருக்குது. ஃபுல்லாக கீழே இறங்கிட்டோம் மலையிலேருந்து, ஃபுல்லாக கீழே இறங்கி இமாலய பயணம் போகிறோம். இமாலய பயணம் போகிறோம்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்போ தான் முத தடவை அந்த இமாலய பயணத்தை மேற்கொண்டுக்கிட்டு இருக்கோம். பயங்கரமாக கை வந்து கோல்ட் ஆயிடுச்சுங்க, கோல்ட் ஆகி ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. என்னுடைய பில்லியன் வந்துட்டு விக்ஸு டப்பாவை எடுத்து கையில் அப்பி விட்டு நல்லா தேய் அப்படின்னாங்க. நானும் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளவுஸை போட்டு அவ்வளோ வார்மாக இருக்குதுங்க. இவ்வளோ நாள் எனக்கு தெரியாது. இது ஒரு நல்ல டிப்பு, இவங்க மூலிமா கற்றுக்கிட்டு என்னென்னா, உங்களுக்கு ரொம்ப கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் விக்ஸ் எடுத்து நிறையாவே எடுத்து கையில் தேய்ச்சிக்கங்க. தேய்ச்சிங்கன்னா ரொம்ப வார்ம் ஆயிடுது. அதுக்கப்புறம் க்ளவுஸ் போட்டிங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு இதுவே இல்லை, அந்த கோல்டுன்றதே ஒன்றும் இல்லை. இதாங்க நூப்ரா வேலி. இங்கே தான் ராஃப்டிங்லாம் நடக்கும். இப்படி இந்த டைமில் நூப்ரா வேலியில் ராஃப்டிங் இல்லை, ஏன்னா தண்ணியும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் டெம்பரேச்சர் நம்ம வண்டியில் காமிக்கிறது வந்து 27 degrees காமிக்குது, பட் ரொம்ப சூடாக தான் இருக்குது. நூப்ரா வேலி இஸ் குவைட் ஹாட். நூப்ரா வேலியில் தான் அந்த ஒட்டக ரைடெல்லாம் பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்களோ, சரியாக ஞாபகம் இல்லை. கல்லெல்லாம் பார்க்குறப்போ என்னை நோக்கி பாயும் தோட்டா மாதிரி, என்னை நோக்கி பாயும் கற்கள் மாதிரி இருக்குதுங்க. பயமாக இருக்குது இந்த கல்லெல்லாம் பார்க்குறப்ப. திடீர்னு உளுந்துருச்சுன்னா என்ன வருது, சயாக் ரிவர். ஆனால் தண்ணியே ஒரு மாதிரி இருக்குது பாருங்களேன், கலரே நல்லா ஒயிட் கலரில் இருக்குது. இந்த கோயிலெலாம் பாருங்களேன், அழகாக கிராஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க, அழகாக எல்லாமே போட்டு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேருந்து தீக்ஷித் 15 kilometers அண்டு ஹண்டர் வந்துட்டு 23 kilometers. புழுதி பறக்கும் பாரு, அந்தளவுக்கு புழுதி பறக்குதுங்க அங்கேருந்து. அது நாங்கள் சும்மா மிஸ்ட்னு நினச்சோம், கடைசியில் பார்த்தா அங்கேருந்து புழுதி இப்போ அந்தளவுக்கு பறந்து பறந்து நம்ம மேலே வந்து அடிக்குது. ஹண்டரில் வந்து மிகப்பெரிய புத்தா ஸ்டாச்சு இருக்குது, வேர்ல்டுலேயே பெருசாக இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹண்டர் போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஏரியாவில் மட்டும் ஏன் இப்படி புது புழுதி அடிக்குதுன்னு தெரியல. அது வண்டியவே தள்ளுது. நானும் நினைப்பேன் லேலடா போகிறவங்க ரோட்டில் தான் ஏன் போகிறாங்க, அப்போ ஏன் அவங்க வண்டியில் எல்லாம் வெள்ளை வெள்ளையாக ஆகுது தீக்ஷித் 100 போகிற ரோட்டில்னு. இப்போ தான் நமக்கு புரியுது இந்த இடத்துல வரப்போ இந்த மாதிரி ஆகுது. அவ்வளோதாங்க,
இனிமேட் மண்ணு அடிக்காதுங்க. வி காட் அ கிளியர் வியூ. திருப்பி ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். வேற மாதிரி ரோடு பாருங்களேன், இதில் போகவே முடியாது. சூப்பர். இவர் இந்த சைடு போய் அந்த சைடு போய் அடாடாடாடா அண்ணே இடிச்சிடாதீங்கண்ணே. ஓ, இவரும் இந்த சைடு வந்துட்டாரா? செமைங்க, செமை. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் வேணும். ஏன்னா இந்த சைடு போகணும்னு அவர் தோணுச்சு இல்லை, அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான். இல்லைனா அவர் அந்த சைடு போய் அவருக்கு அந்த சைடு இடம் இருந்துச்சு. சூப்பர், நல்ல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரோடெல்லாமே சூப்பராக தான் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் ஃப்ரம் நீங்கள் லேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போவே கார்துங்களாக்கு கொஞ்சம் தூரம் வரப்போ, இல்லை கார்துங்களா வரைக்குமே ரோடு நல்லா தான் இருக்குது. அண்ட் நீங்கள் கார்துங்களாலேருந்து கீழே இறங்குறீங்க இல்லையா, ஸோ டுவர்ட்ஸ் திக்ஷித் இறங்குவீங்க அனூபரா வேலி வழியாக, அந்த இடத்துல நிறைய ஆஃப் ரோடிங் இருக்குது. நீங்கள் ஆஃப் ரோடிங் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக அந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். அதன் பிறகு நீங்கள் நூபுரா வேலியிலேருந்து திருப்பி திக்ஷித் போகிற வழியில் ரோட்ஸ் ஆஃப் ரோடிங்லாம் ஒன்றுமே கிடையாது, ஜீரோ ஆஃப் ரோடிங், நார்மலான ஒரு ரோடு தான். ஒன் வே தான் அது, ஒன் வேனால் அது சிங்கிள் ரோடு தான். என்னங்க திடீர்னு அப்படியே பச்சை பசீர்னு ஆயிடுச்சு பாருங்களேன், ஃபுல்லாக பச்சை பசீர்னு இருக்குது. ஆனால் இந்த செடிகள்லாம் எதுக்குமே யூஸ் ஆகாத ஒன்று, எல்லாம் இந்த முள்ளு மரம் மாதிரி தான் இருக்குது. ஐ கழுதைன்னு சொன்னோன்னா நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுவீங்க, ஏண்டா நீயே ஒரு கழுதை, நீ கழுதையை பார்த்து வயப்படையறியா அப்படின்னு. ஓகே, ஐம கழுதை கூல். அதுதாங்க அந்த புத்தா கோயில், மேலே தெரியுது பார்த்தீங்களா, அந்த கோயில் தான். எல்லாம் முள்ளு செடி தாங்க சைடில் இருக்கிறது எல்லாம். அப்படி அப்படி வண்டியை கொண்டு போய் இப்படி விட்டோன்னு வைங்களேன், சரக்கு தேய்ச்சிட்டு போயிடும். ரைட், மணி பார்த்தீங்கன்னா 4:13 ஆகுதுங்க. பட் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கலாம், எப்படியா இருந்தாலும் 8 தான் வந்துட்டு இருட்டு கட்டும். ஸோ அது வரைக்கும் நம்ம வண்டி ஓட்டலாம், இன்னும் 4 நமக்கு டைம் இருக்குது. நீங்கள் சம்மர் சீசன்னால் பார்த்தீங்கன்னா 8 தாங்க இருட்டே கட்டுது. மக்கள்லாம் எப்படி தூங்குறாங்கன்னே தெரில, காலையில் 5 பளீர்னு வெயில் அடிக்குதுங்க. இது என்னத்துக்கு இது கட்டி விட்டுருக்காங்க? மேபி தண்ணி போகும்னு நினைக்கிறேன், சீசன் டைம்லலாம் இந்த இடத்துல தண்ணி போகும்னு நினைக்கிறேன். சித் மொனாஸ்ட்ரி போகிறோம், இங்கே வந்து புத்தா இருக்கார் இல்லைங்க, புத்தாவில் வந்து 106 அடிக்கு வந்து சிலை செஞ்சு வச்சுருக்கிறாங்க.